அவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்போ நம்ம தலைப்பு ராஜயோகம் மிச்சம் ஒரு ஒன்பது லக்னம் இருக்கு ஒன்பது லக்னம் இருக்கிறது ஒன்பது லக்னம் இதில் என்ன கடக லக்கணம் சிம்ம லக்கணம் கடக லக்கணம் சிம்ம லக்னத்துடைய அமைப்பு என்ன ஆளுமை மிகுந்த லக்னங்கள் கடகலக்கணத்திற்குரிய தனிச்சிறப்பை வந்து அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் தான் பன்னிரெண்டு ராசிகளில் மிகச்சிறப்பான ராசி கடகம்தான் பன்னிரெண்டு ராசிகளில் மிகச்சிறப்பான ராசி ராசிகளை ஒன்று இரண்டு மூன்றுன்னு அடுக்கணும்னா கடகம்தான் முதல் ராசியாக வரும் உறவுகளிலேயே அம்மா தான் முதல் மிகுந்த முதல் உறவு எல்லா பொம்பளையும் இருந்தாலும் அந்த பொம்பளைங்களில் சாமியாக ஒன்று இருக்குது பாருங்கள் அதுக்கு பேர் அம்மா இந்த அம்மா தான் எப்படி முதன்மை உறவோ அது மாதிரி கடகம்தான் பன்னிரெண்டு ராசிகளில் மிகப்பெரிய சிறப்பான ராசி கடகம் மட்டும் ஏன் உயர்வு அப்படிங்கிறத நம்முடைய ஜோதிடம் என்னும் ரகசியம் ஏதோ ஒன்று எழுதியிருக்கிறேன் கடகம் மட்டும் ஏன் உயர்வு அப்படின்னு சொன்னால் ராசிகளில் சரராசிகள் வலிமையானவை இப்போ இந்த கடக லக்கணத்தை பற்றிக்கிறதுல அந்த ஒரு சின்ன சப்ஜெக்ட் இது இதில் இதை நான் எழுதுனதுனாலே நிறைய பேருக்கு தெரியும் ஆனாலும் இதை இதை சில இடங்களில் சொல்லித்தான் ஆகணும் இப்போ கடகத்திலேருந்து நம்ம மறுபடியும் நம்ம ராஜயோகத்தை ஆரம்பிக்க போகிறோம் கடகத்திலேருந்து நம்முடைய ராஜயோக அமைப்பை மறுபடியும் ஆரம்பிக்க போகிறோம் இந்த கடக லக்கணத்தில் தான் பெரியவர்கள் ஒரு ஒரு மா பொதுநலவாதிகள் ஒரு இந்த கடகத்திலேயும் சிம்மத்திலேயே ஆளுமைவாதிகள் பிறக்கிறார்கள் கடகம் தாய் வீடு இந்த சர வீடுகள் இந்த சர வீடுகள் எப்போவுமே கொஞ்சம் முக்கியமானவை காலபுருஷனுக்கு கேந்திர வீடுகள்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு கேந்திர வீடுகள்னு சொல்லுவோம் மேஷம் கடகம் துலாம் மகரம் நான்கு பில்லர் ஒரு கட்டிடத்தின் நான்கு தூண்களைப் போல கடக வீடு சர வீடுகளில் முதன்மை வீடு என்பதுவதற்கு இந்த மற்ற மூன்று வீடுகளும் இந்த மற்ற மூன்று வீடுகளுடைய நாயகர்களான செவ்வாய் சுக்கிரன் சனி ஆகிய மூவரும் ஒ இரட்டை ஆதிபத்தியங்களை கொண்டிருக்கின்ற நிலைமையில் கடக வீடான சந்திரன் மட்டும் ஒற்றை ஆதிபத்தியமாக இருக்கின்றதுனால இது வந்து ஒரு சிறப்பான வீடு அப்போ இந்த கடக வீடுன்னு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன பெரும்பாலும் தலைமை தாங்குபவர்கள் ஆளுமை திறன் மிக்கவர்கள் இந்த கடகத்திலேயும் சிம்மத்திலையும் பிறந்திருப்பாங்க இது வந்து ஊராதிபத்தியம் உள்ள வீடு ஒரே ஒரு நோக்கு ஒரே ஒரு சிந்தனை போன்றவைகளை இங்கே கடகத்திலும் சிம்மத்திலும் பிறந்தவர்கள் வைத்திருப்பார்கள் வானவியல் வெங்கடாஜலம் கேட்டிருக்கின்ற ராஜயோகம் உள்ளவர் எப்போது தோல்வியை அடைவார் நல்லா பார்த்துக்கங்க ராஜயோகம் லக்னாதிபதி உச்சம் பௌர்ணமி சந்திரனாகி உச்சம் லக்னம் குருவின் பார்வையில் இருக்க லக்னம் குருவின் பார்வையில் இருக்க லக்னாதிபதி லக்னாதிபதி உச்சத்தில் இருக்க லக்னம் குருவின் பார்வையில் இருக்க லக்னாதிபதி உச்சத்தில் இருக்க இந்த அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பு இந்த மிகப்பெரிய யோக அமைப்பு அப்படின்றத பார்த்துட்டு இதுல குருதச வரைக்குமே முப்பத்தி ஒம்பது வயசு வரைக்குமே நாற்பது வயசு வரைக்குமே இந்த மாதிரி ஜாதகர் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு வயசுக்குள்ளேயே மந்திரி சபாநாயகர் எம்எல்ஏ இந்த மாதிரியான அமைப்பு குருதசையிலே அடைஞ்சிருவார் பாக்கியம் இல்லையா ஆறாம் இடம் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி ஆறாம் இடம் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகி முதல்ல ஆறாம் இடத்தையும் பிற்பகுதி ஒன்பதாம் இடத்தையும் அவர் செய்யும் போது அல்லது முதல்ல ஒன்பதாம் இடத்தையும் பிற்பதி ஆறாம் இடத்தையும் என்ன இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தோடு அவர் தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலமில ஆறாம் இடத்தை ஒரு இருபது இருபத்தஞ்சு முப்பது சதவீதமும் ஒன்பதாம் இடத்தை முக்கால்வாசியும் நன்றாக செய்யக்கூடிய இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகமான குரு குரு வர ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு போகும் இந்த இடத்துல நல்லா பாருங்க சகல விதிகளையும் பயன்படுத்தி இருக்கிறேன் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை சுக்கரனுடைய அஸ்தமனம் சுக்கரனுடைய நெருக்கம் குருவின் பார்வை வீடுகொடுத்தவன் உச்சம் என இது ஒரு ராஜயோக ஜாதகம் எல்லாவற்றையும் இங்கே இருக்கக்கூடிய சனி கெடுப்பார் ஆயுள் உள்பட சனி பாவத்துவமாக இருக்கிறார் அப்ப எட்டாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதியான சனி எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற இந்த அமைப்புல சனி திசையில எத்தனை பெரிய ராஜயோகனாக இருந்தாலும் இந்த சனியின் எட்டாம் ஆதிபத்தியம் என்று சொல்லப்படக்கூடிய வம்பு வழக்கு கடன் நோய் அசிங்கம் கேவலம் விபத்து மரணம் ராஜசேகர் ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தார் ஆந்திராவில் தோத்து போனாரே ஜெகன்மோகன் ரெட்டி தோத்து போனாரே ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய அப்பா முதல்வர் ஹெலிகாப்டர் விபத்தில் செத்து போனார் முதல்வராக இருக்கும் போதே குருதச ராகுபக்தியில் முதல்வராக இருக்கிறார் வச்சுக்கோ குரேசர் ராகுவுக்கு முதல்வர் மேல் வரையறார் சனி திசம் வந்தவுன்னே என்ன நடக்கும் ராஜ யோகாதிபதி ஏன் எப்போது தோல்வி அடைவார் ராஜ யோகாதிபதிக்கு மரணம் வருமே ராஜயோகத்தை கொண்ட அரசனுக்கும் மரணம் வரும்ல குரே மேல் இருந்து கீழே விழுந்து ராஜா பண்ண செத்து போனானே இருக்கிறான்ல வெற்றி கொண்டாட்டத்துல போர் போய் சண்டை போட்டு நல்லா இருந்து வந்துட்டு வெற்றி கொண்டாட்டம் ஊருக்குள்ள வரும் பொழுது நகரத்துக்கு தலைநகرتக்குள்ள வரும்போது குதிரை மிரண்டு குதிரை அப்படி கால தூக்கி குதிரை மரலேருந்து கீழே விழுந்து செத்து போன ராஜா இருக்கிறான் தெரியுமா அவங்களுக்கு இதைத்தான் ஒரு ராஜ நமக்குள்ளே தெரிஞ்ச ராஜசேகர ரெட்டி ஒய்எஸ்ஆர் அதாவது ஆந்திராவுடைய முன்னாள் முதலமைச்சர் இப்போது தோத்து போன ஜெகன்மோகன் ரெட்டியுடைய அப்பா முதல்வராக இருந்த போதே விமான விபத்தில் கெலிகாப்டர் விபத்தில் செத்து போனார் அவருக்கு குரு குரு தசையில் சிஎம் பதவி கிடச்சிருக்கோம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதாவது இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பில் உள்ளவங்க சரி வாங்க இழப்பாங்கன்றதுக்காக சொல்ல வரேன் குரு திசையில அவரு முதல்வராக இருந்த அமைப்புல சனி திசை ஆரம்பித்த உடனே அவருக்கு கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் தோல்வி விபத்து மரணம் போன்ற அமைப்புகளை கொடுக்கும் ஆக இந்த மாதிரியான அமைப்புகளை ராஜயோகம் செயல்பட்டால் இப்படி இந்த நான் ஆரம்பமே கடகலக்கணமா எடுத்துக்கலாம் அப்ப கடகிழக்கணத்தினுடைய இயல்பு இந்த மாதிரி இருக்கும் பொழுது ராஜயோகத்தை கொண்டவராக இருந்தாலும் சனி தசையில அவரால் முன்னேற முடியாது சனி திசையில் அவரால் முன்னேற முடியாது அவருக்கு அடுத்தடுத்து தோல்விகள் வரும் சனி தசை வரக்கூடாது ஆக இந்த இடத்துல தான் எத்தகைய ராஜயோகமாக இருந்தாலும் அது தசாநாதனுக்கு கட்டுப்பட்டது லக்னாதிபதியே வலுவாக இருக்கிறாருங்க தசாநாதன் தாங்க லக்னாதிபதிக்கு மேல இருக்கக்கூடியவர் தசாநாதன் தான் வாழ்க்கை சம்பவங்களை தீர்மானிக்க கூடியவர் லக்னாதிபதி அல்ல சிம்மத்திற்கு ராஜயோகம் சிம்மத்திற்கு ராஜயோகத்தை எதை எதை குடிக்கலாம் சிம்மத்திற்கு சந்திரன் வந்து ஆகாத கிரகம்தான் சந்திரன் வந்து ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு கிரகம் அல்லது சிம்மத்திற்கு சனியை போட வேண்டாம் சிம்மத்திற்கு புதனால எப்படி ராஜயோகம் வரும்னு பார்ப்போம் சிம்மத்திற்கு புதனால ராஜயோகம் எப்படி வரும் அதுவும் புதன் எட்டில் மறைந்தால் எப்படி ராஜயோகம் வரும்ன்றதை பார்க்கலாமா சரி சிம்ம லக்னம் எட்டில் புதன் மறைவு சூரியன் இங்க இருக்கிறான்னு வச்சுக்கோங்க லக்னத்தை லக்னாதிபதி பார்த்துட்டார் லக்னத்தை லக்னாதிபதி பார்த்த நிலைமையில இங்கே இப்படி இருக்கிறார் இதைத்தான் போடுவேன் இந்த புதன் இப்படி வந்துட்டார்னாலே லக்னம் வளர்த்துருக்கணும் இல்லையா லக்னம் வளர்த்து வந்தடணும் இந்த பாருங்க பௌர்ணமிக்கு அடுத்த நாள் சந்திரனாக போட்டிருக்கிறேன் மாசி மகத்திற்கு ரெண்டு நாள் தாண்டி சந்திரன் பிறந்திருக்கிறார் இப்ப சிம்மத்திற்கு ராஜயோகம் புதன் புதன் ராஜயோகத்தை எதுலங்க தருவார் வியாபாரத்தில் தருவார் மைக்ரோசாஃப்ட் பில் கேட்ஸை உருவாக்குவார் இணைய வழி அமைப்புகளை உருவாக்குவார் சுந்தர் பிச்சையை உருவாக்குவார் நெட்டில் விளையாட வைப்பார் புதன் சார்ந்த ஷேர் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டுக்கு அவர் தான் காரகம் ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் உங்களுக்கு அமையும் அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் உங்களுக்கு அமையும் இப்போ லக்னத்தை கூடுதல் சுபத்துவமாக போடணும் சூரியன் மட்டும் இங்கே இருக்கிறதுனால லக்னம் சுபத்துவமாக இருப்பது இல்லை இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி குருவுக்கும் புதனுக்கும் இடையில் ஒரு பத்து டிகிரி வித்தியாசத்தையும் இந்த பக்கம் சுக்கரனை ஒரு அஞ்சு டிகிரி வித்தியாசத்திலையும் புதன் இந்த குருவாலும் சுபத்துவம் லக்னமும் சுபத்துவம்னு போட்டுக்கோங்க புதன் முந்நூற்றி முப்பது டிகிரி இல்லையா முந்நூற்றி அறுபது டிகிரி இல்லையா முன்னூத்தி அறுபது டிகிரா முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு டிகிரியில் இருக்கிறார் வச்சுக்குவோம் ஐம்பத்தி ஆறு டிகிரியில் கடைசி ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதம் நட்சத்திரங்களுக்குள்ள பலன் இல்லை நட்சத்திரங்கள் தூரத்தை அளவிடுவதற்கு மட்டுமே புதன் நான்காம் பாதத்தில் இருந்தார்னு சொன்னா அம்சத்திலையும் குருவோட வீட்டில் இருப்பார் அம்சத்திலையும் குருவோட வீட்டில் இருப்பார் நீச்சமாக இருக்க மாட்டார் இங்கே நீச்சமாக இருக்கிறார் அம்சத்தில் குருவோட வீட்டில் இருக்கிறார் ஆக இங்கே குருவை வந்து ஒரு ஏழு டிகிரிக்குள்ளே அஞ்சு டிகிரிக்குள்ளே போட்டுக்கோங்க இப்போ இந்த இடத்துல ஒம்பது டிகிரிக்குள்ளே புதன் குருவோடு சேர்ந்து இருக்கிறார் முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு டிகிரியில் சுக்கரனை போட்டுக்கங்க இந்த பக்கம் அஞ்சு டிகிரிக்குள்ளே உச்ச சுக்கரன்கூடையும் அந்த பக்கம் ஒம்பது டிகிரிக்குள்ளே குருவோடையும் புதன் அதிக சுபத்துவம் இந்த அஞ்சு டிகிரியில் இருக்கக்கூடிய குரு லக்னத்தை பார்க்கிறார் லக்னாதிபதியும் லக்னத்தை தனித்திருந்து பார்க்கிறார் லக்னாதிபதிக்கு எந்த கெட்ட பலனும் கிடைச்சில்ல சந்திர அதியோகத்தின் விளைவாக அப்படியே சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக கெட்டு போகாம இங்க இவங்க புதனை பார்க்கிறார் அப்ப நான் சொன்ன குரு சுக்கர வளர்புரை சந்திரனுடைய தொடர்பு புதனுக்கு இங்க வந்துருச்சா அப்ப இந்த ஜாதகர் எல்லா அமைப்புலையும் இந்த ஜாதகருக்கு யோக திசைகள் வந்தா அவயோக திசைகள் வந்தா அப்படி ஒன்றும் பெரிய அளவில் வருமானம் இருக்காது இப்போ இந்த இடத்துல சூரியன் சந்திரன் செவ்வாயோடைய நட்சத்திரங்கள் தான் வரும் சூரியன் சந்திரன் செவ்வாயோட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம்னு கூட போட்டுக்கலாம் அப்போ ராகு குரு சனி இருந்து தான் யோகம் வரும் அந்த சனியும் சுபத்துவமாக இருக்கணும் இப்போ இதுதான் முக்கியமான பாயிண்ட் அந்த சனியும் கண்டிப்பாக சுபத்துவமாக இருக்க வேண்டும் அந்த சனியும் சுபத்துவமாக குருவின் பார்வையில் இருக்கணும் புதன் சனி கேது சுக்கரன் இந்த இடத்துல சனியை போடுங்க சனி உச்சனாகி மூன்றாம் இடத்துல சிம்ம லக்கணத்திற்கு சனி மறைந்தால் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறேன் சிம்ம லக்கணத்திற்கு உச்சனாக பாபர்கள் வரும் பொழுது செவ்வாய் உச்சனாகிறார் சிம்ம லக்னத்திற்கு ராஜயோகாதிபதியாகிறார் ஆறாம் இடத்துல தான் உச்சமாகிறார் ரிஷவ லக்கணத்திற்கு சனி உச்சமாகிறார் ராஜயோகாதிபதியாக பத்து கூடியவராக வருகிறார் அங்கே அவர் ஆறாம் இடத்துல தான் மூணாம் இடம் ஆறாம் இடத்துல தான் உச்சமாகிறார் ஆக பாபர்கள் ஆறு எட்டு மூன்று மூன்று பன்னெண்டில் மறைந்தாங்கன்னா அவங்க நல்ல பாபரங்கள்னா ரெண்டு ரெண்டு பேர் தான் சூரிய செவ்வாசனி தான் செவ்வாசனி ஆறு எட்டு பரெண்டுல மறைஞ்சு உச்சமான அவர் யோகத்தை செய்வார் இந்த இடத்துல படிப்படியாக ஒரு ராஜயோக ஜாதகத்தை உங்களுக்கு நான் கொண்டு வர்றத தான் அந்த இடத்துல நினைவுக்காக கொண்டு வரணும் சரி இன்னொரு அமைப்பாக பார்த்துக்கலாம் செவ்வாயும் இந்த இடத்துல லக்னத்தை பார்த்தால் அது ஒரு நல்லது தான் செவ்வாயும் அந்த இடத்துல பத்தாம் இடத்துல வந்து பார்த்தாருன்னா அது தான் செவ்வாய் தன்னுடைய நான்காம் பார்வையாக திக்வலத்துல இருந்து பார்க்கிறார் என்றதை நீங்க வச்சுக்கலாம் இப்போ இந்த இடத்துல எல்லா உச்சனுடைய வீட்டில் செவ்வாய் வந்துடுறாரா உச்சனுடைய வீட்டில் சனி வந்துடுறாரா உச்சனுடைய வீட்டில் சனி உச்சனுடைய வீட்டில் செவ்வாய் ராகு கேதுக்கெல்லாம் வழக்கம் போல பன்னெண்டில் ராகுன்னு போட்டுக்கோங்க ஆறில் கேதன் போட்டுக்கோங்க ஐயா இந்த இடத்துல ச மிருக நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்கிறாரு மூணு வருஷம் மிருகசிரிஷம் பதினெட்டு இருபத்தோரு வயசு வரைக்கும் ராகு முப்பத்தி எட்டு வயது வரைக்கும் முப்பத்தி முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் குரு முப்பத்தி ஏழு வயதிலிருந்து சனி முப்பத்தி ஏழு வயதிலிருந்து சனி ஆனால் உண்மையை சொல்லப்போனா இந்த ஜாதகத்திற்கு சூரிய சந்திர செவ்வாதசைகள் வந்தா மிக உயரம் கிடைக்கும் அதைத்தான் நீங்கள் உண்மையை பார்த்துக்கணும் சூரிய சந்திர செவ்வாதிசைகள் வந்தா நம்பர் ஒன் என்கின்ற ஒரு அமைப்பு கிடைக்கும் பில்கேட்ஸ் மாதிரியோ அசன் அவர் என்ன அமேசான் அதிபரை போலவோ மிகப்பெரிய அமைப்புகள் கிடைக்கும் அவயோக தசைகள் மூன்றாம் இடத்துல நட்பு வலுவோடு சுபத்துவமாக இருந்தா கொட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கிறேன் இந்த இடத்துல நல்லா பாருங்க இப்ப கன்னியா லக்கணத்திற்கு ராஜயோகம் கன்னியா லக்கணத்திற்கு சூரியன் ஆகாத கிரகம் செவ்வாய் செவ்வாயால் ஏற்படக்கூடிய ராஜயோகத்தை பத்தி சொல்றேன் கொஞ்சம் ஒரு நெகட்டிவான பிளானட்டு எப்படிப்பட்ட அமைப்புகளில் பலன் தரும் அப்படிங்கிறத இந்த மூணு லக்கணத்துக்கு எடுத்துக்கலாம் கனியா லக்னத்திற்கு நெகட்டிவான அமைப்புகளில் கன்னியா லக்கணத்திற்கு வரக்கூடாத தசை செவ்வா தசைன்னு சொல்லுவேன் இந்த செவ்வாயே ஒரு நிலையில் உங்களுக்கு நல்ல யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் என்ன அர்த்தம் எப்படி இருப்பார் கனியா லக்கணத்திற்கு வரக்கூடாத அமைப்பு செவ்வாய் கன்னி லக்கணம் செவ்வாதசை வரக்கூடாது இந்த செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கிறத விட மூணாம் இடத்தில் இருக்கிறது மூணாம் இடத்தில் இருக்கிறது நல்லது இந்த பாருங்க மூணாம் இடத்துல இருக்கிறான்னு வச்சுக்கோம் இந்த மூணாம் இடத்துல அவர் சுபத்தன்மையோடு இருந்தால் மிகப்பெரிய அதிகார அமைப்புகளை கொடுப்பார் இதுக்கு நான் ஒரு மந்திரியோட ஜாதகத்தையே போற்றுவேன் இது ஒரு மந்திரியோட ஜாதகம் தான் மத்திய மந்திரியோட ஜாதகம் இது ஒரு மத்திய மந்திரியோட ஜாதகம் செவ்வாய் இங்கே சுபத்துவத்தை அடைகிறார் கடுமையான சுபத்துவத்தை அடைகிறார் சூரியனும் சந்திரனும் இந்த அமைப்பில் இருக்கு லக்னாதிபதி லக்னா அம லக்னாதிபதி சுக்கரனோடு சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகா அமைப்பில் இருக்கிறார் லக்னம் சுபத்துவம் லக்னாதிபதி சுபத்துவம் செவ்வாயும் சுபத்துவம் இந்த இடத்துல செவ்வாய் வந்து ராஜயோகத்தை கொடுப்பார் இந்த இடத்துல செவ்வா தசை கெடுக்காது செவ்வா தசை ராஜயோக அமைப்புகள் இந்த இடத்துல கொடுக்கும் இது ஒரு மத்திய மந்திரியுடைய ஜாதகம் அப்ப இந்த இடத்துல செவ்வா தசை ஒரு நல்ல பலன்களை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா தசை வரணும் ஆனா செவ்வாய் இந்த இடத்துல நல்ல பலன்களை கொடுப்பார் இது ஒரு மத்திய மந்திரி ஜாதகம் கொஞ்சம் தசை வர்ற மாதிரி வேணா அப்படியே டக்குன்னு கொஞ்சம் மாத்தி வேணா போட்டுக்கலாம் இது இந்த மாதிரியான அமைப்புகள்ல செவ்வாயின் சுபத்துவம் செவ்வாய் குருவின் பார்வையில் மங்கள யோகத்தை இதைத்தான் நான் மங்கள யோகம்னு இன்னைக்கு சொன்னேன் விளக்கி சொன்னேன் மங்கள யோகம் பிருக யோகம் குருமங்கல யோகம் போன்றவைகள் மிகச்சிறப்பாக வேலை செய்யும் ஒரு மத்திய மந்திரி ஜாதகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்றதுக்காக சொன்னேன் மத்திய மந்திரிக்கு குருவின் பார்வை புதன் சுக்கரன் சுபத்துவம் செவ்வாயும் இந்த இடத்துல சுபத்துவம் சூரியனும் சந்திரனும் திக்பலத்தை இழந்திருந்தாலும் பௌர்ணமி அமைப்பில் மார்கழி திருவாதிரை அமைப்பில் பிறந்திருக்கக்கூடிய நல்ல யோக அமைப்பு இந்த மாதிரியான அமைப்புகளில் செவ்வாய் ராஜயோகத்தை தரும் சரி இப்போ வந்து செவ்வாதசை அவருடைய இயல்பான அமைப்பில் அதாவது செவ்வாதசை வரணும்ல செவ்வாதசையும் ராகதசையும் எப்படி இருக்குன்றதுக்காக போட்டுருவோம் செவ்வாதசையும் ராகதசையும் ராகுதசையும் அடுத்தடுத்து வரக்கூடிய தசை இல்லையா எட்டாம் இடத்துல போடுறேன் செவ்வாயசையும் தசையும் கன்னியா லக்னத்திற்கு மிகப்பெரிய எட்டுலேயே செவ்வாயும் ராகவும் சேர்த்து இந்த இடத்துல அப்படியே சுத்தம் செவ்வாயும் ராகும் இந்த இடத்துல சுத்தம் என்ன சுத்தம் ஆயுள் இருக்காது லக்னாதிபதியுடைய வலுவை பொறுத்து உங்களுக்கு கடுமையான கெடுபலங்கள் இந்த இடத்துல நடக்கும் இப்போ இந்த இடத்துல கடுமையான கெடுபலன்கள் நடக்காம செவ்வாய் இந்த இடத்துல நல்ல பலன்களை செய்யணும் அப்படின்னா வலுப்பெற்ற குருவின் பார்வை அவருக்கு அங்கே வந்துடணும் வலுப்பெற்ற குருவின் பார்வை ரெண்டாவது செவ்வாயை விட லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும்னா லக்னத்தில் அவர் புதன் திக்பலமாக இருக்கணும் அவ்வளோதான் லக்னத்தில் புதன் திக்பலமாக இருக்கணும் லக்னத்தில் புதன் திக்பலமாக இருக்கிறார்னா அதுக்கடுத்து என்ன